ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் டிவல்ஃபெடா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலான்னா, மலை விமானம் பறக்கிறத தடுக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மலை வரும்போது விமானங்கள் பறக்க முடியுமா? இன்றைய காலகட்டத்தில் விமானத்தின் இறக்கை மற்றும் இயந்திரம் இந்த ரெண்டும் சேர்ந்து லிஃப்ட் உருவாக்கும். இந்த லிஃப்ட் மூலியமாக விமானத்துடைய திசை மற்றும் அழுத்தத்தை மாற்றுவதன் மூலம் விமானம் தரையிலிருந்து மேல் நோக்கி செல்வதற்கு உதவுது. பொதுவாக மழை வரும்பொழுது இந்த செயல்முறைக்கு இடையூறு வருதானா? இல்லை, பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் மழை வரும்பொழுது கூட விமானங்களால் பறக்க முடியும். விமானம் புறப்படுவதை தடுப்பதற்கு மழை போதுமானதான்னு பார்த்தோம்னா இல்லை. ஏன்னா விமானம் புறப்படும் போதும் விமானம் ஆகாயத்தில் பறக்கும் போதும் பூமியிலிருந்து 35,000 அடி மேலே வந்து பறக்கும். நமக்கு மழை எங்கிருந்து வருதுன்னா, வளிமண்டலத்தின் குறைந்த மட்டங்களான லோவர் லெவல் ஆஃப் அட்மாஸ்பியர்லேருந்து தான் நமக்கு மழை வருது. பட் விமானம் அதற்கு மேலே பறக்கிறதுனால மழை வர்றதுனால விமானம் பறக்கிறத தடுக்க முடியாது. அதனால தான் கீழே தரையில் வானிலை மேகமூட்டமாக இருந்தாலும் மழை வந்தாலும் மேலே விமானத்திற்கு வெளியே வானம் பார்த்தோம்னா பொதுவாக வெளிச்சமாக இருக்குது. கனமழை பெய்யும் பொழுது விமானங்களால் பறக்க முடியுமானா? தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தோம்னா எவ்வளவு கனமழை பெய்ந்தாலும் விமானத்தில் லிஃப்ட் ஏற்படும். இருந்தாலும் சில காரணங்களுக்காக விமானம் புறப்படுறத நிறுத்தி வைப்பாங்க. எதனாலனா, ஒன்று தெரிவு நிலை மற்றும் துணை வானிலை. மழை மிக கனமாக இருக்கும்போது பைலட்டோட விசிபிலிட்டி பலவீனமடையக்கூடும். அதனால் விமானம் பறக்கிறது பாதுகாப்பற்றதாக ஆகிறதுனால சில சமயங்களில் விமானம் புறப்படுறது தடுக்கப்படுது. உறைப்பனி மலைன்னு சொல்லக்கூடிய மிகவும் உயரத்திலிருந்து வரக்கூடிய மலையோட வெப்பநிலை பார்த்தோம்னா நம்ம தரைமிட்டத்தை விட மிகவும் குளிராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் விமானம் பறக்கும்போது விமானத்துடைய இறக்கைகள் உறைந்து போகும். விமானத்தோட இறக்கை உறைந்து போகிறதுனால பைலட்டால் சரியாக ஃப்ளைட்டை லிஃப்ட் பண்ண முடியாது. சரியாக லிஃப்ட் பண்ண முடியாதனால ஃப்ளைட்டு கீழே விழக்கூடும். அதிர்ஷ்டவசமாக அந்த மாதிரி டைமில் எல்லாருமே உயிர் இழந்துடுறாங்க. அதிக உயரத்திலிருந்து நமக்கு மழை வரும் பொழுது சில சிக்கல்கள்லாம் ஏற்படும். இடி, மின்னல் மற்றும் பலமான காற்றாக இருக்கும். ஸோ இது விமானம் புறப்படுறத மற்றும் பறக்கிறத தடுக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குது. விமானம் தரையிறங்குறத மழையால் பாதிக்க முடியுமானா? விமானம் புறப்படும் திறனையும் விமானம் தரையிறங்கும் திறனையும் கண்டிப்பாக மழையால் பாதிக்க முடியும். விமானத்தோட டயர்கள் எப்பொழுதும் கனமானதாக இருக்கும். இருந்தாலும் விமானத்தோடைய தரையிறக்கம் எதனால் பாதிக்கப்படும்னா, பைலட்டால் சரியாக பார்த்து தரையிறக்கம் செய்ய முடியாதனால மட்டும்தான் விமானத்தோடைய தரையிறக்கம் பாதிக்கப்படுது. அடுத்தது, வானிலை எப்படி விமானம் பறக்கிறத தடுக்குதுன்னு பார்த்தோம்னா, மழை மட்டும் விமானம் வீழ்வதற்கு காரணம் இல்லைங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக 2002 இந்தோனேசியா 421 விமானம் ஜாவா தீவில் தீப்பிடித்தது. பைலட்ஸால் விமானத்தோட இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு மறுதொடக்கம் செய்ய முடியாதனால ஒரு ஆற்றில் விமானத்தை தரையிறக்க வேண்டியிருந்தது. என்னதான் வெற்றிகரமாக விமானத்தை தரையிறக்கம் செய்தாலும் ஒரு விமான உதவியாளர் அதில் இறந்து போனார். விமானம் நிறுத்தப்பட்டிருக்கும் பொழுது கூட விமானத்துடைய இறக்கைகள் உறைவதன் மூலம் விபத்து ஏற்படுங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக 2009 ஏர் ஃப்ரான்ஸ் 441 விமானம் மற்றும் 2014 ஏர் ஏசியா 8501 விமானத்தோட இறக்கைகள் உறைவதன் மூலம் விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பல வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் லைஃப் டிவோ ஃபேடாங்கிற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.